18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. எங்கும் நிறைந்திருக்கும் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது நியூஸ் 18 தர்பார். இன்றைய தர்பாரில் அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்கள், உசாரான இன்னும் சில விஷயங்கள், அதே நேரத்தில் மனசை நெகிழ வைக்கக்கூடிய பல்வேறு விதமான சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்ம தர்பாரில். வாங்க நேரத்தை வீணாக்காம தர்பாருக்குள்ள போகலாம். அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்வ பிரதமர் ஏறி போச்சு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பெய ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு பெய ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பெய ஓட்டிட்டு திரும்ப அந்த பெய்க்கு வர்றேன். தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்துக் கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் பற்றி பேச ஆரம்பிச்சு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? இந்த பக்கம் காங்கிரஸ், இந்த பக்கம் பிஜேபி, ரெண்டு பேருமே நீ பெரியவங்களா நான் பெரியவங்களா, ஏ நீ தாயா அவரு நான் தாயா அவரு, ஏ என்ன எப்படி சொல்லலா, ஏ உன்னே நான் இப்படி சொல்லிட்டேனா, நீ என்ன இப்படி சொல்லிருப்பியா அப்படின்னு மாத்தி மாத்தி தலைவர்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாம தொண்டர்கள் எல்லாமே களத்தில் இறங்கி ஆ டச்சுக்கா டிச்சுக்கா டிஷும் 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 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வாங்க இந்த சீன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகையை பத்தி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவதூறா பேசிட்டாருன்னு சொல்லி காங்கிரஸ்காரர்கள்லாம் போராட்டத்துல குதிக்க, கடலூர்ல செல்வ பெருந்தகையோட உருவ பொம்மையை எரிக்க முயன்ற பாஜக காரங்களை போலீசார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ரவுடி அப்படின்னு அண்ணாமலை விமர்சிச்சு பேசிட்டாரு. இத கண்டிக்கிற விதமா தஞ்சாவூர், ஈரோடு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசின்னு எல்லா ஊர்லயும் காங்கிரஸ்காரர்கள் அண்ணாமலையோட உருவ பொம்மையை எரிக்கிற போராட்டத்துல ஈடுபட்டாங்க. சேலம் மாவட்ட ஆத்தூர்ல ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு சினிமா பாடலை பாடி ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க. இதுக்கு நடுவுல கடலூர்ல செல்வ பிறந்தகையை கண்டித்து பாஜகவினர் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஒரே தள்ளுமுள்ளா போச்சு. காவல் கண்காணிப்பாளர்கிட்ட மனு அளிக்கிறதுக்காக பேரணியா போன நிலையில பேரணிக்கு அனுமதி மறுத்து போலீசார் எல்லாம் தடுத்து நிறுத்த அவங்களோட ஒரே வாக்குவாதம், இதனால எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கல்யாண மண்டபத்துல அடைச்சு வைக்க பயங்கர சீன் ஆயிருக்கு. குஜராத்லையும் இப்படித்தான் ஒரு மாடல் விஷயமா போயிருக்குது. அங்கே இந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியிருக்கிறாங்க. குமி குமின்னு குமிஞ்சிருக்கிறாங்க. பாவம் வேலைவாய்ப்பு தேட போன இடத்துல கடைசியில் அடிவிட்டு போனதான் மிச்சம்ங்கிற மாதிரி அந்த வேலைவாய்ப்பு தேடல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஆ குப்பரை விழுந்து வேலை தேடி இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க, செம்ம சீனாக இருக்கு. கூடத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு எதோ தியேட்டரில் புது படம் வந்திருக்கு உங்களுக்கு, ஆனால் இந்த இளவட்ட பே ஊர் அங்கே நிற்கான் அப்படின்னு தான் நினைக்கிய. அது கிடையாது. தனியார் நிறுவனத்தில் வேலை தேடி குவிஞ்ச உறுப்பான இளைஞர் பட்டாளம்தான் இது. ஆமாம், குஜராத் மாநிலம் பரூச் மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்குள்ள தனியார் விடுதியை ரெடி பண்ணியிருக்காங்க, அதில் பணிபுரியறதுக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான், எங்கெங்கே இருந்தாலும் கேள்விப்பட்டு இந்த வேலையை நம்ம வாங்கிடணும்டோன்னு எல்லா பொறுப்பான இளைஞர்கள்லாம் பொறுப்பாக ஒன்று ஓடிருக்காங்க. என்ன ஒன்று, ஏகப்பட்ட பேர் கூடினதுனால அங்கேருந்து அந்த சிமெண்ட்டு தளம் அப்புறம் தடுப்பு கம்பியெல்லாம் உடஞ்சி இளைஞர்கள்லாம் கீழே விழுந்து காயமாயிட்டு போச்சு. ஏழை தேடி வந்தது ஒரு புத்த
சுத்தமாயா அப்படின்ற ரீதியில் இந்த சம்பவம் நடந்து போச்சு. குஜராத் மாநிலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகி போச்சு அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற வகையில் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்குன்னு அங்கே பேசிக்கிறதாக. உண்மையிலேயே வேலை வாய்ப்பின்மையை பிரதிபலிக்கக்கூடிய சீனாவும் இதை அமைஞ்சிருக்குன்னா பார்த்துக்கிடுங்களேன். இந்த கவுண்டர் அட்டாக்ல முதலாவதா நம்ம மைக்கு முன்னாடி மடை திறந்த வெள்ளம் போல பேசக்கூடிய ஜெயக்குமார் அண்ணாச்சி தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அண்ணாவில் என்னை எப்போ பார்த்தாலும் ஜீண்டிக்கிட்டே இருக்காருங்க. நான் கைலி கட்டிக்கிட்டு தான் பேட்டி கொடுப்பேனா அவரெல்லாம் கண்டுக்க கூடாதுன்ற மாதிரி. ஏங்க, நான் கைலி கட்டுறதுன்னு பெரிய விஷயமா? அது தேசிய உடை அப்படின்னு எல்லாரும் நினச்சி கட்டுறாங்க. அதை போய் இழிவாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வார்த்தையும் கடுமையாக வர சொல்லிவிட்டார். நான் இப்போ வந்து வேஸ்ட் கட்டி தான் பேட்டி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், லுங்கி வந்து லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ், அது நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியாவில் கட்டுறாங்க, சிங்கப்பூரில் கட்டுறாங்க, உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் கட்டுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வீட்டில் எல்லாம் மேக்ஸிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்கிற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான, அதாவது எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அண்ணாமலைன்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ பிறந்தங்க மேலே ஏறி போச்சு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன், அதை போய் பங்கப்படுத்த கூடாது. நான் இவரை மாதிரி நான் பச்சை கொச்சையாக சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுற்றுறது கிடையாது. நான் நம்ம அண்ணாமலை அண்ணாச்சிக்கு பயங்கர காண்டாகி போச்சு. நான் வேதாளம் தான்யா, வேதாளம் தான். ஏன்னா நிறைய பேய்களை ஓட்ட வேண்டியிருக்கு, ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்டிட முடியாதா? அதனால் ஒன்று ஒன்றா ஓட்டுவேன், நான் வேதாளம் தான்யா அப்படின்னு அவர் தன்னைத்தானே மெருகேற்றுற மாதிரி சொல்லியிருக்காரு. வாங்க பார்ப்போம். ஆனால் அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது, இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான். அதனால் ஒரு ஒரு பேயாக ஓட்டிகிட்டு இருக்கேன், இந்த பேயை ஓட்டிகிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால் இத்தனை பேய் இருக்கிறனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது, ஒரு ஒரு பேயாக போய் தான் வரணும். ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல, பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை, காரணம் இந்த பேய் தான். இப்ப அடுத்ததா நம்ம அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஐயா நான் ரவுடின்னு சொன்னது தப்பே கிடையாது, அவர் ரவுடி தான், என்கிட்ட விஷயம் இருக்கு, நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன், பின்வாங்க மாட்டேன், நீங்கள் தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சாலும் சரி என்ன இருந்தாலும் சரி, ஏ அவர் ரவுடி ரவுடி தான்யா அப்படின்னு ரொம்ப காட்டமாக பேசியிருக்காருங்க. செல்வப்பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா? இல்லை, அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன். அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை, கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறாரா? அதுவும் போய். அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு அதுவும் போய். தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு, அண்ணா இதை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி, இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான், அவர் தலைவரா போட்டாங்க. மூத்த முக்கியமான பாரம்பரியம் மிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில் எங்க கூட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம செல்வ பிறந்த அண்ணாச்சி இந்த பக்கம் அட்டாக் கொடுக்கா இல்லையா? சரியா, இப்போ தான் 3 வருஷம் ஆச்சு அரசியலுக்கு வந்து, போக போக புரிஞ்சுக்குருவாரே, புரிய வச்சுரும் அரசியலே அப்படின்னு பூடகமாக சொல்லியிருக்கிறா. அப்படி திரு அண்ணாமலை அவர்கள் சொல்வது போல் வழக்கு வழக்கு வழக்குன்னு எல்லாரையும் மிரட்டுற மாதிரி என்னையும் மிரட்டிகிட்டு இருக்காரு. எல்லா வழக்கையும் பார்த்தவங்க நெருப்பாற்றில் நீந்தி வந்தோம், எங்கள் மேலே போடாத உண்மைக்கு புறம்பான வழக்கு, பொய் வழக்கு, பழிவாங்கும் வழக்கு யாரையுமே சந்திச்சிருக்க மாட்டாங்க. மடியில் கணம் இருக்கிறோன்னு தான் வழியில் பயம் இருக்கும். நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நேர்மையாக இருக்கோம், சரியான பாதையில் போயிட்டுருக்கோம். எல்லாரையும் மிரட்டுற மாதிரி அண்ணாமலை என்னையும் மிரட்டிகிட்ருக்காரு. என்னுடைய வழக்கு தன்மையெல்லாம் தெரியல அவருக்கு. எங்கள் பின்னாடி வந்து உண்மையான சக்தி வாழ்ந்த மக்கள் இருக்காங்க, உன் பின்னாடி எல்லாம் வியாபாரிகள் தான் இருக்காங்க. நம்ம காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் இருக்கா இல்லையா திருச்சியிலேருந்து, வேலுச்சாமி அண்ணாச்சி, அவளுக்கு சடக்குன்னு கோவம் திருச்சி கொள்ளிருக்கு, செல்வ பெருந்தையை ரொம்ப பேசிவிட்டார் அவளுக்கு அப்படின்றதுனால அண்ணாமலையை நோக்கி சொல்லியிருக்காரு, யோ அவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், நீ ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது, வார்டு மெம்பர் கூட கிடையாது, முதல்ல போப்போ ஒரு மெம்பராக ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பேசி, சும்மா நீ வேட்டுக்கு ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் தான் என்ன வேணாலும் பேசியிருந்தானா அப்படின்னு கொஞ்சம் காண்டாகவே பேசியிருக்கா. அப்படி அரசியலுக்கே சம்பந்தமே இல்லாத சின்ன பையன்லாம் கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள், அது எந்த தோட்டத்தில் வேணாலும் மேயும், எந்த வயல்ல வேணாலும் மேயும், யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது போல தமிழக அரசியலே தன்னை ஒரு கோயில் மாடாக நினைத்து கொண்டிருந்த ஒரு அடிமாடு இன்றைக்கு எல்லாவரையும் விட்டு பேச ஆரம்பிச்சு. சாக்ரட்டிஸ் பேர அரிஸ்டாட்டில் கக்காம
அரசியலுக்கு அவர் தான் அத்தாரிட்டி அண்ணாமலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை உன்னை போல தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கிறாள். சென்னையில் அவருடைய சொந்த ஊரிலும் மக்கள் வாக்களித்து எம்எல்ஏ ஆகும்போது மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளியூர்ல திட்டக்குடியில போய் அந்த தொகுதியில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் வாக்களி பெற்று வந்திருக்கிறார். நீ முதல்ல உங்க ஊர்ல பஞ்சாயத்து போர்ட்ல ஜெய், அதுக்கப்புறம் பேசுவோம். அப்படியே நம்ம ஜெயக்குமார் அண்ணாச்சி டேச்சர் இதெல்லாம் விடுங்க, சும்மா இதையே பேசிக்கிட்டு இப்போ அதிமுக வந்து பிரிஞ்சு போனவளை சேப்பேடா மாட்டேடா, இந்த வெளியில் ஓட பெரியார்கள் கூட சேர்க்கணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லுதாங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்க மனுஷ சடப்புடன்னு புரிஞ்சு தள்ளிட்டாரு. இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர்ஆர் இன்னைக்கு திரும்ப சசிகலாவை தொடர்ந்து பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு டிடிவி தொடர்ந்து பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்ந்து பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா? கொடுங்க, ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல், கட்சி தொண்டர்கள் முழுமையாக ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கு தெரியும். அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில் அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான். இந்த விஷயம் அப்படியே லேசா காத்து வாக்குல கசிஞ்சு விளைஞ்சு நெளிஞ்சு போய் ஓபிஎஸ் காதல விழுந்துருச்சு. ஓபிஎஸ் உடனே அரை என்னையா நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு 10 எலெக்ஷனு கண்டினியூவா தோத்துக்கிட்டே இருக்கியே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வறுமை இல்லையே, இப்படி தோத்துக்கிட்டே இருந்துட்டு பழியை தூக்கி எங்க மேல ஓடுதில்லை, நியாயமா? இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததுக்கு யார் காரணம் என்பதை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். நாடாளுமன்ற பொதுத்தேர்தல் உட்பட 10 தேர்தல்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு யாருக்கு என்ன காரணம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஜெயக்குமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை, அவர்கள் அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது என்பதை மட்டும் நான் கருதி தெரிவித்தேன். இதை இப்படியே அரசு உரசல் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காருலையே நம்ம திமுகவுடைய சட்ட அமைச்சர். அவர் சொல்லுவாரு, இங்கே பாருங்க பாவம் அவங்க எல்லா கட்சிக்குள்ளேயே மண்டையை போட்டு உடச்சிக்கிறதாக சண்டை போட்டுக்கிறதாக ஒன்றும் பண்ண முடியல, அங்கே இருக்க ஊரங்கிட்டு வாராங்க, என்ன செய்ய வர்றவங்கள வேணான்னு சொல்ல முடியும். அதனால இன்னும் நாங்கள் சொல்லுதான், தயவு செஞ்சு எல்லாரும் யாரெல்லாம் வர விருப்பப்படுதல வந்துருங்க, அப்புறம் கடைசி நேரத்தில் தையா தக்கன்னு குதிக்காதீங்க அப்படின்னு செல்லமாக அழைப்பு வேற கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கு அவருடைய இயக்கத்திலேயே அவருடைய கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களும் அங்கே அவருக்கு அழுத்தம் தருகிறார்கள், டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் அழுத்தம் தருகிறார்கள். இதெல்லாம் பத்திரிகைகளில் செய்திகளாகவே வந்துவிட்டன. எனவே இதை இனிமேல் மற்றவர்கள் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. எனவே நான் சொன்னது தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒரு ஆபத்தான சூழ்நிலை சந்திக்கப் போகிறது என்று சொன்னோம், அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. எனவே அங்கே இருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நீங்கள் நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றோம். இங்கே தலைவர் தளபதி உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை வழிநடத்துவார், பாதுகாப்பார். நம்ம நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் ஐயா இருக்கார்ல, அவரு என்னையா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கீங்க, உங்ககிட்டலாம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப காட்டமா இருக்காரு. ஒரு பேசுறது மேடையில் இப்ப எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பிஸ்டானா? என்னை விட பிஸ்டானா? எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே, நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம். என்னை சுத்தி இருக்கு, நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுத்துருக்கு, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க அது? இருந்த பாட்டுங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு போடு பேரை. நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க, அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? இந்த கோபம் இதோட நிக்கல நம்ம சீமான் அண்ணாச்சிக்கு. ஏ சவுக்கு சங்கரை ரொம்ப நாளாக உள்ளே வச்சிருக்கீ, இல்லை இனத்துக்கு வச்சிருக்கிய, இங்கேருந்து பெலிச்சே டெல்லியிலே கைது ஒடுதியா? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? கேட்க ஆள் நினச்சிருக்கீடா? ஏன் இந்த ஆம்சாங்க குழவண்டாள்டா, அவன் போனெல்லாம் பேசியிருப்பாங்களா, நீங்கள் அதையும் ஒட்டுக்கட்டி நீங்கள் அதை தடுக்கலை அப்படின்னு ஏகத்துக்கும் காண்டாகி பயங்கரமாக கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் ஒன்று கேட்குற, சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளோதானே, அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, ஒரு மாதம் வைக்கல, எவ்வளோ நாள்?
சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆம்ஸ்ட்ராங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது. தெரியாதுல்ல, நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும். டெல்லியிலும் கேட்கிறேன், இங்கேயும் கேட்கிறேன். சீமான் யாரோட என்னென்ன பேசுறான் பதிவு பண்ண தெரியும். இந்த வேளை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல, எதையுமே கண்டுபிடிக்க முடியல. மக்கள் கருத்துல இதேதான் நம்ம கேட்டோம். ஐயா, இப்ப யாராவது மைக்கு தூக்கிட்டு வராங்க, ஏதோ ஒரு கேள்வியை கேட்காங்க, நீங்களும் சடக்குன்னு பதில சொல்லி புடுதிய. இந்த பதிலால உங்களுக்கு பலன் கிடைச்சதா இல்லைன்னா பிரச்சனை கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டோம்ங்க. மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க பாக்குறிய, பாத்துருங்க. அது வந்து இவங்களோட முக பிரதிபலிப்பா வந்து விளம்பரமா வந்து பண்றாங்க, அதனால யாருக்குமே ஒரு எந்த யூஸுமே கிடையாது. அதனால இது வந்து சுத்தமாகவே வந்து பிரயோஜனம் இல்லாத விஷயம் நான் சொல்றேன். நம்ம நல்ல விஷயத்துக்கு குரல் கொடுத்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க நம்ம ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, இல்லை ஆள் வச்சு மிரட்டுறாங்க செய்கிறாங்க, 1008 ப்ரெஷர் இருக்குது, இல்லை போலீஸை வச்சு நம்ம இது பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் இருக்கும்போது இப்போ தப்பு தானுந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனை யார் வந்து சொல்கிறதுக்கு வந்து பயப்படுறாங்க. பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்குது. இல்லை இல்லை சாமி, இல்லை சாமி, எங்கள் வீட்டில் எங்கள் பையனாக பேசுவான், அதுதான் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லுவோம், அதனால தான் நாங்கள் பயந்துக்கிறோம். கூப்பிட்டு வச்சோ இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியோ அந்த மாதிரி பேசினாலும் அது வந்து விளம்பரம். பிரச்சனை இருக்கிறது தீர்வு வரும், பிரச்சனை வர்றதுக்கு பிரச்சனையும் வர்றதுக்கான இது இருக்குது. பப்ளிசிட்டி இல்லைங்க சார், பொதுமக்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. சில விஷயங்கள் சமுதாயத்தில் தெரியாத தெரியப்படுத்துறீங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திட்டங்களை வந்து சரியாக செயல்படாத சூழ்நிலைகளில் அரசினுடைய பார்வைக்கு அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் இருக்கும் பப்ளிசிட்டிக்காக வேண்டி தான் ஊடகங்கள் பேடி கொடுக்காங்க, அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. நம்ம யோகி பாபு இருக்கார்ல, அவரும் ஒரு கல்லூரி விழாவுக்கு போயிருக்கார். அங்கே மாணவர்களுக்கு மத்தியில் விளையாட்டு போட்டியெலாம் நடந்திருக்கு. அந்த விளையாட்டு போட்டியில் அவர் கலந்துக்கிட்டு சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நல்லா விளையாடணும், நல்லாவே விளையாடணும், நலமாக விளையாடணும். கரெக்டு தானே? அதாவது சாதி மதம் பார்க்காம எல்லாரும் ஃப்ரெண்டாக இருங்கயா, ஒத்துமையாக இருங்கயா, அப்படின்னா வாழ்க்கையில் எங்கேயோ வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. தோனியோட எங்கள் கோச்சரும் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டுங்க, அதனால் ஃபுல் டீட்டெயில் சொன்னார். அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளோ பேர் அவரை மீட் பண்ணுறது, எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் என்ன மீட் பண்ணணும் எல்ஜி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. ஏன்னா நான் சேப்பாக்கத்தில் வந்து நிறைய கிளப்பெல்லாம் ட்ரை பண்ண அப்போ வருமானம் இல்லை, நம்மக்கிட்ட பணம் வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே. என்ன திறமை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி ஓடிட்டு இருந்தேன். எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணாங்க, அது நம்ம யாரையும் அதை குறை சொல்ல முடியும், நம்ம நேரம் அது. அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு 30-32 வருஷத்துக்கு அப்புறம் வந்து டோனி அவரோட உட்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டே. சக்ஸஸ்ன்றது வந்து நம்ம அப்பா அம்மா செய்கிற புண்ணியத்தில் தான் இருக்குது. இப்படித்தாங்க கோயம்புத்தூர்ல தெருவழியா போயிட்டு இருக்காங்க. ஐயா எங்க வரியா, வாங்க நம்ம கடைக்கு வாங்க அப்படின்னு கையை பிடிச்சிருந்து உள்ள கூட்டி போயிருக்காங்க. யோ, நான் கடைக்கு வரலையா, பச்சையார போற வந்தவையா அப்படின்னு மக்கள்லாம் சலிச்சுக்கிற மாதிரி ஆகி போச்சு.
இந்த பக்கம் ராஜஸ்தான்ல ஒரு நாலு தம்பிமார்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கோபமோ என்னமோ தெரியல, லாக் பண்ணி வச்சிருக்கிற பைக்கெல்லாம் உடச்சு உடச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு லாக்கு போடாத பைக் இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாங்களோ தெரியல. அதனால் நீங்கள் எப்படியெல்லாம் பைக்கை இன்னும் பாதுகாப்பாக வச்சுக்கிறணுமோ அப்படிலாம் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிறது, வீலை கலட்டிட்டா போக முடியும். மக்களே, அடுத்து நம்ம பஞ்சாபுக்கு தான் போகிறோம். பஞ்சாபுக்கு போகிற வழியில் ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுவோம். என்ன அப்படின்னா, ஒரு தம்பி என்ன பண்ணிருக்கா, அப்படியே நேராக கடப்பாறையை கையில் எடுத்துகிட்டு போயிருக்காப்புல, எங்கேயும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல, நேராக கோயில் கதவை போய் உடச்சிருக்கா, அப்படி நேராக உள்ளே போய் உண்டியில் உடச்சிருக்கா, அப்படி அவர் கைக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கோ அதை பூரா எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கா. அப்படி என்ன விஷயம்னா, சாமிக்கிட்ட அதை கேட்டு அதை கொடுத்துட்றேன் நாளாகும்ல, டைரெக்டாக எடுத்துடலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை வருங்க. ஆமாம், கடப்பாறையே துணை. என்ன மக்களே, நீங்கள் பார்த்த தர்பார் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சா? இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்டதெல்லாம் அள்ளி கொண்டு வரேன், சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த ஐபிபிஎஸ்ன்னு இருக்குல்ல, அதான் வங்கிகளுக்கு ஆட்கள்லாம் வேணும்னா பரீட்சை எழுதி இவங்க தான் ஆட்களை கொடுக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 6000 போஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேரியஸ் பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி, அங்கே நீங்கள் எழுதணும், அங்கே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதம் கடைசி 21ஆம் தேதி கடைசின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் யாரெல்லாம் பேங்க்கில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுதீங்களோ, ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தடக்குன்னு பேங்க்குள்ளே போயிருங்க. சரி, அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன் நிறைய விஷயத்தோடு. அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா, வந்துட்டாயா.